தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் எண்ணெய் கடலை எண்ணெய் ஏன்னா இதயத்தின் தயாரிப்பு வணக்கம் கடந்த வாரம் பிப்ரவரி ஒன்னாம் தேதி வந்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்ஜெட் போட்டிருக்காங்க இந்த பட்ஜெட் வந்து அவங்க தொடர்ந்து போகிற ஆறாவது பட்ஜெட் வரலாற்றுலயே இரண்டாவது முறையாக ஒரு நிதியமைச்சர் அவரோட ஃபுல் டைம் ஒரு கவர்மெண்ட்டோட ஃபுல் டைமுக்கு இருந்தது இதுதான் இரண்டாவது முறை முன்னாடி வந்து மொராஜி மொரார்ஜி வந்து ஆறு பட்ஜெட் போட்டிருந்தாங்க இப்போ நம்ம இன்னொரு பெருமைப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்தியாவில் சுதந்திரம் வாங்கிய பிறகு போடப்பட்ட பட்ஜெட்டில் இருபத்தி ரெண்டு பட்ஜெட் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க வந்து பட்ஜெட் போட்டிருக்காங்க குறிப்பாக முதல் பட்ஜெட் போட்டவர் ஆர் கே சண்முகம் செட்டியார் அவர் வந்து கோயம்புத்தூரை சேர்ந்தவர் அதே மாதிரி வந்து அதன் பிறகு வந்து டிடிகே கே கிருஷ்ணமாச்சாரி அவர்கள் பட்ஜெட் போட்டிருக்காங்க அப்புறம் வந்து ஆர் வெங்கட்ராமன் நிதியமைச்சராக பட்ஜெட் போட்டிருக்காரு சி சுப்பிரமணியம் அவர் வந்து பட்ஜெட் போட்டிருக்காரு பா சிதம்பரம் அவர்கள் பட்ஜெட் போட்டிருக்காங்க அதன் தொடர்ச்சியாக தமிழகத்தை சேர்ந்த நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஆறாவது முறையாக பட்ஜெட் போட்டதன் மூலம் இருபத்தி ரெண்டு பட்ஜெட் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க போட்டிருக்காங்க இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு இடைக்கால பட்ஜெட் தான் முழுமையான பட்ஜெட் நிதியமைச்சரோட என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து மீண்டும் ஆட்சிக்கு வருவோம் இப்போது இருப்பதை விட மிகுந்த பலத்துடன் நானூறு எம்பிக்களுடன் ஆட்சிக்கு வருவோம் அப்போ வந்து இன்னும் விரிவான இன்னும் வந்து ஒரு மிகப்பெரிய தொலைநோக்கு பார்வையுடன் புதிய பட்ஜெட்டு ஜூலை மாசத்துல போடுவோம் இது ஒரு இடைக்கால பட்ஜெட் அரசு செயல்பாடுக்கு தேவையான நிதியை கொடுக்கறதுக்காகவும் போன போன ஆண்டு பட்ஜெட்ல தொடங்கப்பட்ட திட்டங்கள் தொடர்வதற்காக போடப்பட்ட இடைக்கால பட்ஜெட் தான் இது வந்து மிகப்பெரிய மாற்றம் அப்படின்னு அவர்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தோம்னா நான்கு ஜாதிகளுக்கான பட்ஜெட் இது முதல் ஜாதியாக பாரத பிரதமர் மோடி அவர்களும் நிர்மலா சீதாராமனும் சொல்றது வந்து ஏழை எளிய மக்கள் ஏழை எளிய மக்களுக்கு இந்த பட்ஜெட்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த எண்பது கோடி மக்களுக்கு உணவு வழங்கும் இலவசமா அரிசி கோதுமையை வழங்குறாங்க ஒரு ஒரு மாதமும் மாதம் ஐந்து கிலோ அரிசியோ கோதுமையோ இலவசமா வழங்கும் திட்டம் தொடர்கிறது இந்த பட்ஜெட்டின் தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு அப்புறம் வந்து நம்ம ஜன்தன் அக்கவுண்ட் என்பது பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு மோடி அவர்கள் பிரதமரான பிறகு அனைவருக்குமான அந்த ஃபைனான்சியல் இன்க்ளூஷன் எல்லாத்துக்கும் வந்து நம்ம பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணும் அப்படிங்கிற நோக்கத்துல கொண்டு வந்த திட்டம் ஜன் அக்கவுண்ட் அந்த அக்கௌண்ட் வந்து ஐம்பத்தஞ்சு கோடி அக்கௌண்ட் இன்னைக்கு ஆக்டிவா இருக்கு அந்த அக்கௌண்டின் தான் இன்னைக்கு நிறைய நிறைய மானியங்களை வந்து நேரடியாக வங்கி கணக்கில் செலுத்துறாங்க இப்போ மத்திய அரசு அவட கணக்குப்படி பார்த்தோம்னா இன்றைய தேதி வரை முப்பத்தி ஏழு லட்சம் கோடிக்கு மேலான பணம் நேரடியாக வங்கி கணக்கில் போட்டிருக்காங்க அதன் மூலம் மட்டும் நாலு நாலு லட்சம் கோடிக்கு அதிகமான விரயம் இடையில வந்து இடை தரகர்களை வந்து கமிஷன் அடிக்கிறாங்க அரசு அதிகாரிகள் கமிஷன் வாங்குறாங்க இதெல்லாம் இல்லாமல் முப்பத்தி ஏழு லட்சம் கோடி வந்து வங்கி கணக்குல போட்டிருக்காங்க அதே சமயம் வந்து பல்வேறு நலத்திட்டங்களை வந்து மத்திய அரசு கொண்டு வந்தாங்க ஏழை எளிய மக்கள் சுய தொழில் முனைவர் அவர்களுக்கு தேவையான நிதியை வந்து குறைந்த வட்டியில வழங்குறது அப்படி ஒரு திட்டம் வந்து இந்த சுவாநிதி திட்டம் அதுல மட்டுமே இன்றைய தேதியில வந்து எழுபத்தி எட்டு லட்சம் சாலையோர வியாபாரிகள் சுவாநிதி திட்டத்துக்குள்ள வந்து கடன் வாங்கியிருக்காங்க அதுல வந்து ஒரு மூணு நாலு லட்சம் பேர் வந்து இரண்டாவது தவணை மூணாவது தவணையை வாங்கிட்டாங்க அதாவது சுவாநதியில பத்தாயிரம் ரூபா முதல்ல கொடுப்பாங்க எந்தவித பிணை இல்லாமல் அதன் பிறகு அதை திருப்பி கட்டினா ஐம்பதாயிரம் அதன் பிறகு ஒரு லட்சம் ரூபா அந்த ஒரு லட்ச ரூபா கடன் வாங்கினா இன்னைக்கு மூணு லட்சம் பேர் இருக்காங்க இந்தியா முழுக்க இது வந்து ஏழை மக்களுக்கு உதவக்கூடிய மிகப்பெரிய திட்டம் அதே மாதிரி இரண்டாவது ஜாதியாக பிரதமர் அவர்கள் சொல்லுவது வந்து இளைஞர்கள் இந்த நாட்டோட மிகப்பெரிய சக்தி வந்து இளைஞர்கள் இளைஞர்கள் முன்னேற்றத்தில் வந்து மத்திய அரசு மிகப்பெரிய பல திட்டங்களை கடந்த பத்தாண்டுகளை முன்னெடுத்திருக்காங்க அதில் முக்கியமான திட்டம் வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் ஒரு ஒன்று புள்ளி மூணு கோடி இளைஞர்களுக்கு வந்து பயிற்சி அளிக்கப்பட்டு அவங்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கப்பட்டுருது அதே மாதிரி முத்ரா லோன்ல பார்த்தோம் அப்படின்னா நாற்பத்தி மூணு கோடி லோன் இது வரைக்கும் வந்து முத்ரா மூலம் கொடுத்துருக்காங்க அதன் மூலம் வந்து இருபத்தி ரெண்டு லட்சம் கோடி வந்து கடன் வந்து முத்ரா லோன் கீழே வழங்கப்பட்டிருக்கு அதே சமயம் கல்வி கல்வி தரமான கல்வி பெறுவ பெறுவதற்கு கடந்த பத்தாண்டுல வந்து ஏழு புதிய ஐஐடி ஆரம்பிச்சிருக்காங்க ஏழு புதிய ஐஐஎம் ஆரம்பிச்சிருக்காங்க அதுபோக எய்ம்ஸ் காலேஜ் அது போக புதிய பல்கலைக்கழகங்கள் அதுபோக இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஐடி அப்படிங்கிற ட்ரிபிள் ஐடி அந்த நிறுவனமும் பத்துக்கும் மேற்பட்ட நிறுவனம் இந்தியா முழுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இதெல்லாம் மத்திய அரசு நிதியில் செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள் அதே மாதிரி பள்ளி கல்விக்கு பார்த்தோம் அப்படின்னா புதிய கல்வி பள்ளி கல்விக் கொள்கை கொண்டு வந்து அதன் கீழ வந்து மாணவரோட திறனை உயர்த்துவதற்காக பல்வேறு திட்டங்களுக்கு மத்திய அரசு கொடுத்துருக்கு அந்த திட்டம் இந்த பட்ஜெட்லையும் தொடர்ச்சியா நடக்குது அதே சமயம் நம்ம வந்து இந்த விளையாட்டு பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய கேல இந்தியா கீழே மத்திய அரசு ஒதுக்கிய நிதியின் தான் இன்னைக்கு வந்து அனைத்து சர்வதேச போட்டிகளிலும் அதிக மெடல் வாங்குறதுக்கு நம்ம முன்னேறிட்டு இருக்கோம் வரும் ஆண்டுகளில் அடுத்த பத்து ஆண்டுகளில் வந்து ஒலிம்பிக்கு இந்தியாவில் நடத்தணும் அதற்கான முயற்சி மத்திய அரசு எடுத்திருக்கு இது வந்து இளைஞர் நலனுக்கான திட்டங்கள் அப்புறம் வந்து நம்ம மகளிருக்கான திட்டங்கள் பார்த்தோம் அப்படின்னா மகளிருக்கு வந்து முத்ரா லோன் சுய தொழில் முனியும் சுயதொழில் முனைவோர் மகளிராக இருந்தால் முத்ரா லோன்ல ப்ரியாரிட்டி இருக்கு முத்ரா லோனை பொறுத்த வரைக்கும் அறுபது பெர்சன்ட் முத்ரா லோன் வந்து மலிருக்கு தான் போயிருக்கு அதுவும் மிகப்பெரிய சாதனை அதே மாதிரி வந்து நமக்கு அந்த மகளிர் நலம் வந்து அவங்களுக்கான கர்ப்ப காலத்துல வந்து அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய சத்துணவுக்கான நிதி அவர்களுக்கு கூடிய வந்து மற்ற கட்டடங்களை கட்டுவதற்கு இப்ப வந்து சமீபத்தை நம்ம கூட பார்த்தோம் சென்னையில வந்து வேலைக்கு போகும் மகளிர் தங்கறதுக்குன்னு ஒரு விடுதி கட்டினாங்க அந்த விடுதி கட்டுறதுக்கான நிதி மத்திய அரசு கொடுத்திருக்கு இந்த வருஷம் பட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா உமன் வெல்ஃபேர் மகளிர் நலக்கான நிதியை மட்டும் ரெண்டு புள்ளி ஆறு லட்சம் கோடியாக இருந்தத மூணு புள்ளி ஒன்பது லட்சம் கோடியா இந்த இடைக்கால பட்ஜெட்ல அதிகரிச்சு அறிவிச்சிருக்காங்க இது வந்து மகளிருக்கான திட்டம் அப்புறம் விவசாயிகளுக்கான திட்டம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா கோவிட் காலத்துலயும் சரி அதுக்கு முன்னதும் சரி இந்த ஐந்து ஆண்டுகளில் மட்டும் ஒரு ஒரு விவசாயிக்கும் இந்தியாவில் இருக்கிற பதினொன்று புள்ளி எட்டு கோடி விவசாயிகள் ஒரு ஒருவருக்குமே வந்து ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் பி எம் கிசான் திட்டத்தில் முப்பத்தி முப்பதாயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்க கடந்த ஐந்து ஆண்டில் இது வந்து நேரடியாக வங்கிக் கணக்கில் செலுத்தக்கூடிய ஒரு மானியம் ஒரு உதவித்தொகைன்னு வச்சுக்கலாம் அதே மாதிரி வந்து நமக்கு வந்து இந்த உரமானியம் உரமானியம் வந்து நமக்கு கோவிட் கட்டத்துல எல்லா உரமும் விலைய இரட்டிப்பாச்சு அந்த காலகட்டத்தில் அரசு வந்து மானியத்தை அதிகரித்து இன்றைய தேதியில வருடம் இரண்டு லட்சம் கோடிக்கு மேல வந்து உர மானியம் கொடுக்குறாங்க அந்த உர மானியத்தின் பயன் என்னன்னு பார்த்தோம்னா விவசாயிகளோட உற்பத்தி செலவு கட்டுக்குள் வைக்கிறது அதே சமயம் வருவாய் விவசாயோட வருவாய் பார்த்தோம்னா அதை இரட்டிப்பாக்குறக்காக எம்எஸ்பி விலை அதிகம் பண்ணிட்டே வராங்க அரசு செய்கிற கொள்முதல் இன்னைக்கு வந்து ஒரு பக்கம் வந்து எண்பது கோடி மக்களுக்கு வந்து மாதம் ஐந்து கிலோ இலவச அரிசி கோதுமை வழங்கறதுக்காக அரசு நேரடியாகவே கொள்முதல் செய்கிறது இதற்கு முன்னால் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நேரடியாக செய்யும் கொள்முதல் மிக குறைவாக தான் இருக்கும் அப்ப இந்தியா முழுக்க வந்து விவசாயிகளிடம் வந்து அரசு கொள்முதல் செய்யும் கூட அளவு வந்து அதிகரிச்சிருக்கு அதற்கான பட்ஜெட்டும் இந்த ஆண்டுல வந்து அதே அளவு ரெண்டு புள்ளி மூணு அஞ்சு லட்சம் கோடியா இந்த ஆண்டும் ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க இலவச உணவு தானியம் வழங்கிருக்கு அப்ப எம்எஸ்பி மூலமா விவசாய வருவாய் அதிகரிச்சிருக்கு விவசாயிகளுக்கு தேவையான சொட்டு நீர் சொட்டு நீர் திட்டங்களை செயல்படுத்துறதுக்கு அரசு மானியம் வந்து கொடுத்துட்டு வராங்க ஆக இந்த அரசை பொறுத்த வரைக்கும் இந்த நான்கு ஜாதிகள் இளைஞர்கள் ஏழை எளிய மக்கள் விவசாயிகள் பெண்கள் அவர்களுக்கான முன்னோட்ட முன்னேற்றத்துல கண்ணும் கருத்துமா செயல்பட்டு இருக்கிற பல்வேறு சட்ட திட்டங்களும் இதுல இதுல இருக்கு அப்ப குறிப்பா வந்து ட்ரிபிள் தலாக் திட்டம் வந்து முஸ்லீம் மகளிருக்கு வந்து ஒரு பாதுகாப்பு வேண்டும் அவர்கள் விவாகரத்து பெறும் பொழுது வாழ்க்கைக்கு தேவையான பாதுகாப்பு கிடைக்க வேண்டும் அந்த திட்டம் இந்த ஐந்தாண்டுல வந்து பாஸ் பண்ணியிருக்கங்க அடுத்து நம்ம பார்க்கறது வந்து ஜிடிபி ஜிடிபி அப்படின்னா குரோத் டெவலப்மெண்ட் அண்ட் பெர்ஃபாமன்ஸ் இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் கோவிட் வந்து எல்லா உலகம் ஃபுல்லா இருக்கிற எல்லா நாடுகளையும் வந்து முடக்கிடுச்சு கோவிடுக்கு பிறகு பல்வேறு பெரிய நாடுகளை வந்து பார்த்தோம் அப்படின்னா கடன் அதிகமாயிருச்சு அவனால வந்து வளர்ச்சி குறைஞ்சிருச்சு அமெரிக்கா போன்ற நாடுகளெல்லாம் வந்து உங்களுக்கு டீஃப்ளேஷன் வளர்ச்சி வந்து நெகட்டிவ்ல போக ஆரம்பிச்சு ஆனா இந்தியாவில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கடந்த மூன்று ஆடு ஆண்டு ஆண்டுகள்ல சைனாவோட நம்ம வேகமா வளர்றோம் சைனா வந்து மிகப்பெரிய நாடு அது ஒரு கம்யூனிஸ்ட் நாடு சர்வாதிகார நாடு என்ன முடிவு வேணாலும் எடுக்கலாம் அரசு எப்படி வேணாலும் வேலை வாங்கலாம் ஒரு தொழிலாளருக்கான சட்டத்திட்டமே கிடையாது எல்லாரும் கட்டாயமா எட்டு நாள் எட்டு ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் அப்படிங்கிறத ஃபாலோ பண்றது கிடையாது பத்து மணி நேரம் நேரம் வேலை வாங்குறாங்க அந்த மாதிரி வந்து இருக்கிற ஒரு நாட்டை விட இன்னைக்கு வேகமாக வளரக்கூடிய பொருளாதாரத்தில் இந்தியா வந்திருக்கு உலகத்திலேயே வந்து வேகம் வளர பொருளாதாரம் இந்தியா கடந்த மூன்று ஆண்டுகளும் சரி அடுத்து வரும் மூன்று ஆண்டுகளுக்கும் இந்தியா தான் வேகமாக வளரும் அப்படின்னு வந்து ஐஎம்எஃப்ஏ சொல்றாங்க அதற்கான முக்கியமான காரணம் வந்து ஆத்ம நிர்பார் பாரத் திட்டம் இந்தியாவுக்கு தேவையான பொருட்களை இந்தியா உற்பத்தி பண்ணும் அதுக்கும் வந்து மத்திய அரசு வந்து நிறைய மானியம் கொடுத்தாங்க அதனால் இன்னைக்கு உற்பத்தி அதிகமாக இருக்குது அதனால் இந்தியாவோட வளர்ச்சி வந்து இன்னைக்கு அதிகமாக இருக்கு அப்போ வந்து நம்ம இந்த இந்த இதில் பார்த்தோம் அப்படின்னா டைரக்ட் டேக்ஸஸ் வருமான வரியை பொறுத்த வரைக்கும் இந்த இடைக்கால பட்ஜெட்டில் எந்த மாற்றமுமே கிடையாது எப்படி நம்ம மாற்றினாலும் அடுத்து வந்து சட்டம் பாஸ் பண்ணும் அப்படிங்கிறதுனால தேர்தலுக்கு பிறகு இதே பாரத பிரதமர் மோடி அவர்கள் மீண்டும் மூன்றாவது முறை பிரதமராக பொறுப்பேற்ற பிறகு இந்த வரியில் வந்து மாற்றம் பண்ணுவாங்க தேவைப்படும் மாற்றங்களை செய்வாங்க இந்த முறை ஒரு கோடி வருமான வரி கட்டுற ஒரு கோடி பேருக்கு பயனளிக்கும் முறையில் என்ன திட்டம் கொண்டு வந்திருக்காங்கன்னு வந்திருக்காங்க அந்த இருபத்தி ஆறு இருக்கிற டாக்ஸ் டிமாண்ட்ஸ் ஏதாவது பழைய ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து இருபது வரைக்கும் காலகட்டத்தில் பழைய வரி கட்ட வேண்டிய பாக்கி நிலுவையில் இருந்துச்சுன்னா அதில் குறிப்பிட்ட வரி பாக்கியை மட்டும் ரத்து பண்ணியிருக்காங்க இதன் மூலம் ஒரு கோடி மக்களுக்கு வந்து அரசுக்கு செலுத்த வேண்டிய வரி முழுமையாக ரத்து பண்ணியிருக்காங்க சோ அது வந்து அந்த ஒரு கோடி மக்களுக்கு மிகப்பெரிய பயனா இருக்கும் அதே சமயம் நம்ம வந்து இந்த வருமான வரியை பொறுத்த வரைக்கும் இன்றைய தேதியில வந்து இந்த டாக்ஸ் டூ டேரக்ட் டாக்ஸ் டூ ஜிடிபி ரேஷியோன்னு சொல்றோம் அந்த ரேஷியோ வந்து இன்னைக்கு உச்சபட்சமாக ஆறு புள்ளி ஆறு பர்சன்ட் இருக்கு அதாவது மொத்த உற்பத்தியில ஆறு புள்ளி ஆறு சதவீதம் வந்து நமக்கு வருமான வரியா வந்து மத்திய அரசு கட்டுறாங்க இது ஒரு நாட்டோட வளர்ச்சிய குறிக்கிறது தனிநபர் வ தனிநபர் வருமான வரி அதிகரிச்சுட்டே வருது அதற்கு முக்கியமான காரணம் மக்கள் வந்து வரி கட்டுற பழக்கம் வந்து வந்துடுச்சு நிறைய லீக்கேஜஸ் இன்னைக்கு வந்து நல்ல வருமானம் இருக்கிறவங்க யாருமே வரி கட்டாம தப்பிக்க முடியாது அதற்கான கம்ப்யூட்டரைஸ் சிஸ்டம் கொண்டு வந்துட்டாங்க அதுல வந்து கம்ப்ளைன்சஸ் ஸ்ட்ரிக்டா வந்து என்போர்ஸ் பண்றதன் மூலமாக இன்னைக்கு வருமான வரி வசூல் அதிகமாயிருக்கு மொத்தம் வந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணா மூணு லட்சம் கோடிக்கு பக்கமா வருமான வரி வசூலாகுது மத்திய அரசுக்கு அதற்கு சரி சமமாக மாநிலங்களுக்கு பிரித்து வழங்கும் இன்னைக்கு இருபத்தி ரெண்டு லட்சம் கோடிக்கு மேல வந்து ஒரு ஒரு வந்து திமுக போன்ற கட்சிகள் மாநில அரசுக்கு நிதி வழங்குவதில்லை என்று பொய்க் குற்றச்சாட்டு சொல்லும் பொழுது மத்திய அரசோட மொத்த பட்ஜெட் பட்ஜெட்னா நாற்பத்தி ஏழு லட்சம் கோடி அதுல பா கிட்டத்தட்ட பாதி இருபத்தி ரெண்டு லட்சம் கோடி மாநிலங்களுக்கு தான் மத்திய அரசு வழங்குது அதன் மூலம் வந்து மாநிலங்களை வந்து வளர்ச்சி அணும் அப்படிங்கலாம் மத்திய அரசு மிக தெளிவாக இருக்கு ஆக எப்படி பார்த்தாலும் இந்த பட்ஜெட் என்பது கடந்த பத்து ஆண்டுகளின் தொடர்ச்சியாக எந்தெந்த திட்டங்களுக்கு வந்து மத்திய அரசு நிதி ஒதுக்கியதோ அதை எந்த விதத்திலும் குறைக்காமல் ரயில்வேஸ் ரோடு இதுக்கான மதியம் வந்து இன்னும் அதிகமாக கொடுத்து மகளிர் நலம் குழந்தைகள் நலத்துக்கு அதிகமாக கொடுத்து வளர்ச்சிக்கான பட்ஜெட்டா இருக்கு இந்த பட்ஜெட் அடுத்த ஜூலை மாதம் இன்னொரு பட்ஜெட் முழு பட்ஜெட் வரும் வரை இந்தியாவின் ஜிடிபி வளர்ச்சியை இன்னும் ஊக்கு இதே வேகத்தை தொடர்வதற்கு இந்த பட்ஜெட் உதவி செய்யும் நன்றி